நா உங்க நாகராஜ். மாந்திரீக பூமியான கேரளாவில் நடக்கும் குட்டிச்சாத்தான் வழிபாடுகள்ல இதுவரை வெளிவராத பல ரகசியங்களை நான் கேள்விப்பட்டேன். வீடுகள்ல குட்டிச்சாத்தான்களை கற்கல்ல அடைச்சு வச்சு நள்ளிரவுல மது கள் மாதிரியான போதை வஸ்துக்களையும் இரத்த பலி எல்லாம் கொடுத்து உக்கரமான வழிபாடுகளை செய்யறாங்க. குட்டிச்சாத்தான்கள் நாம கூப்பிட்டா ஒருத்தரோட உடம்புல இறங்கி புரியாத சத்தம் எழுப்பி பதில் கொடுக்கறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. குட்டிச்சாத்தான் பத்தின பயங்கரங்களை தேடித்தான் நான் இன்னைக்கு கேரளாவுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டு முற்றத்தில் கற்களில் அடைத்து வைத்து வழிபாடு நடத்தப்படும் குட்டிச்சாத்தான்கள் எதிரிகளின் உயிர் பலி வாங்கும் ரகசியம். கேரளா மாந்திரீகத்தில் மீறல வைக்கும் குட்டிச்சாத்தான் வழிபாடு. மூன்றாவது கண் எக்ஸ்க்ளூசிவ். காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற கேரளாவுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். திருச்சூர் மாவட்டத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு கருவண்ணூர் சிறிய பாலம். இங்கே உள்ள ஸ்ரீ விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். பொதுவாக குட்டிச்சாத்தான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும். ஆனால் குட்டிச்சாத்தானை தெய்வமாக வழிபடுற மக்கள் நிறையா பேர் இங்கே இருக்காங்க. அப்படி என்ன தான் குட்டிச்சாத்தான் கோயிலில் நடக்குது, என்ன மாதிரியான வழிபாடு பூஜைகள்லாம் நடக்க போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. என்னோட கேரளா விசிட்டில் முதல் ஸ்டோரியான முதலை கோயிலுக்கு உங்ககிட்ட இருந்து செம ரெஸ்பான்ஸ் பாராட்டு தெரிவிச்சிருந்த உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். மாந்திரீக பூமியான கேரளாவில் இன்னும் பல அமானுஷ்யங்கள் மறைஞ்சிருக்கு, அதையெல்லாம் நம்ம மூன்றாவது கண் நிகழ்ச்சியில இனி தொடர்ந்து பார்க்கவிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பார்க்க போறதும் ஒரு டெரரான ஸ்டோரி தான். பேரை கேட்டாலே அதிர்ந்து போயிடுவீங்க. குட்டிச்சாத்தான். கேட்டாலே கொலை நடுங்குதுல்ல. அப்படி இன்னைக்கு நான் குட்டிச்சாத்தான் ரகசியங்களை தேடித்தான் கேரளாவுக்குள்ள பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கு கருவண்ணூர் சிறிய பாலம். இங்கதான் குட்டிச்சாத்தான் வழிபாட்டு கோயிலுக்கான காரணாயில் தேவஸ்தானம் இருக்கு. நான் இப்போ அந்த இடத்த நெருங்கிட்டேன். பொதுவா குட்டிச்சாத்தான் பேரை கேட்டாலே எல்லாருக்கும் பகீர்னு இருக்கும், ஒரு பயம் ஏற்படும். எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. எல்லா சாமியையும் கோயில் அமைச்சு வழிபாடுகள் செய்யறத போல கேரளாவில குட்டிச்சாத்தானுக்கும் கோயில் அமைச்சு மக்கள் எல்லாரும் வந்து வழிபாடுகள் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட நான் இங்க வந்திருக்கேன். கோயிலுக்கு போற வழியில காரணாயில் தேவஸ்தானம்னு ஒரு பெரிய போர்டை பார்க்க முடிஞ்சது. ஆத்தோரமா பச்சை பசேல்னு ரெண்டு பக்கமும் மரங்கள் கேரளாவுக்கே உரிய அழகு வழி எங்கும் எங்களை வரவேற்கும் விதமா காட்சி கொடுத்தது. இதுதான் ஸ்ரீ விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் சேவா மாந்திரீக கோயில். கோயிலுக்கு வெளியே ஒருத்தர் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. இவரு விமோத் சாமி. என்ன நான் அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். விமோத் சாமி நம்ம மூன்றாவது கண் நிகழ்ச்சியை பத்தி பிரமிப்போட நிறைய விஷயங்களை கேட்டாரு. நம்ம நிகழ்ச்சியில வந்த தமிழ்நாட்டு கோயில்கள் பத்தியெல்லாம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. பேசிக்கிட்டே என்ன கோயிலுக்குள்ள சாரி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. இது கோயில் இல்ல, வீடுதான். வீட்டுக்குள்ளேயேதான் இப்படியான மாந்திரீக வழிபாடுகள் இங்க நடக்குது. இதுதான் மூலஸ்தானம். இங்க விஷ்ணு மாயா சிலை இருக்கு. உள்ள தீப வெளிச்சத்துல எருமை வாகனத்துல விஷ்ணு மாயா இருக்கிற காட்சியை பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. இந்த விஷ்ணு மாயா இருக்கிற அறைக்கு எதிரில் ரொம்ப சாதாரணமா தெரிகிற இதுதான் குட்டிச்சாத்தான்கள் கூடியிருக்கும் இடம். இந்த பீடத்துல இருக்கும் 9 கற்கள்ல குட்டிச்சாத்தான்களை ஆவாகனம் செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க வரவங்க எல்லாரும் அந்த பீடத்தை சுத்தி வந்து பிரார்த்தனை செஞ்சிட்டு இருந்தாங்க. இதோ இப்ப இவங்க குட்டிச்சாத்தான தான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எருமை மாட்டு மேல இருக்கும் உருவம் விஷ்ணு மாயா. அப்படின்னா குட்டிச்சாத்தான்கள் எப்படி இருக்கும்? விமோத் சாமி கிட்ட இத பத்தி கேட்டேன். குட்டிச்சாத்தான்களோட உருவம் பரம ரகசியம், அதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு விமோத் சாமி. நீங்க குட்டிச்சாத்தான நேரடியா பாத்துருக்கீங்களா? பூஜா டைம்ல எல்லாம் அந்த இதெல்லாம் அனுபவிச்சு வந்தோம். எப்படி இருக்கும் குட்டிச்சாத்தான்ன்றது? அதன்னு வெளியே சொல்ல முடியாது.
சொல்லக்கூடாது. குட்டி சாத்தான் பத்தின பல புதிய தகவல்களை எனக்கு விளக்கமா சொன்னாரு விமோத் சாமி. மொத்தம் 390 வகையான குட்டிச்சாத்தான்கள் இருக்கிறதாகவும் அந்த 390 வகையான குட்டிச்சாத்தான்களும் இந்த விஷ்ணு மாயாவைத்தான் வழிபாடுறதா இவங்க சொல்றாங்க. அதனால விஷ்ணு மாயாவுக்கு வழிபாடுகளை செஞ்சாலே அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கும் குட்டிச்சாத்தான்களை வச்சு நாம நினைக்கிற காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கறது தான் கேரளாவில பிரபலமாக நடந்து வரும் பயமுறுத்தும் மாந்திரீக ரகசியம். மூலஸ்தானத்துக்கு வெளியே ஒரு பெரிய விளக்கு பார்க்கவே வினோதமா இருந்தது. ஒரு ஆமை உடல் மேல சர விளக்குகள் பல அடுக்குகளா இருந்தது. விளக்கின் உச்சியில எருமை மாட்டோட உருவம், அத பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. நான் இந்த விஷ்ணு மாயாவுக்கும் குட்டிச்சாத்தான்களுக்கும் வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்ச கதைய கேட்டேன். 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு சொல்ல தொடங்கினாரு விமோத் சாமி. 400 வருஷங்களுக்கு முன் இங்க வாழ்ந்திருக்காரு குரு முத்தப்பன். அவரோட வம்சாவளிய சேர்ந்தவர் தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற விமோத் சாமி. அந்த சமயத்துல குரு முத்தப்பன் ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற ஆத்துல குளிக்க போயிருக்காரு. அப்ப அவருக்கு ஆத்துல இருந்து ஒரு சிலை கிடைச்சிருக்கு. எருமை மாட்டு மேல ஒரு வித்தியாசமான உருவம் இருக்கிற மாதிரியான சிலை கிடைச்சிருக்கு. அது விஷ்ணு மாயாவோட சிலைன்னு தெரிஞ்சதும் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபட தொடங்கி இருக்காரு. விஷ்ணு மாயாவுக்கு அவர் வழிபாடு செய்ய செய்ய அவருக்கு குட்டிச்சாத்தான்கள் கட்டுப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து இங்க வீட்டுக்குள்ளேயே விஷ்ணு மாயா வழிபாடும் குட்டிச்சாத்தான் வழிபாடும் தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கும் குரு முத்தப்பனோட வம்சத்தை சேர்ந்த பலர் இந்த திருச்சூர் மாவட்டத்திலேயே இதே போல விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் கோயில்களை கட்டி வழிபாடுகளை செய்துட்டு வரதா எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் சொன்னாரு விமோத் சாமி. இப்ப இங்க திருச்சூர்ல குட்டிச்சாத்தான் கோயில் எத்தனை கோயில் இருக்குங்க? இங்க ஒரு 8-9 கோவில் இருக்குது. குட்டிச்சாத்தான் கோவில் 8-9 கோவில்கள் இருக்குது. எல்லாமே ஒரே ஃபேமிலில இருந்து பிரிஞ்சு போனவங்க தானா? குட்டிச்சாத்தான்களுக்கு இங்க மதுபானத்தையும் கோழிக்கறி மாட்டுக்கறி எல்லாம் படைக்கிறாங்க. அதுக்கான படையல் விவரங்களை விமோத் பட்டேலிட்டதை கேட்டு எனக்கு கருப்புசாமி ஞாபகம் தான் வந்து போச்சு. இப்ப குட்டிச்சாத்தானுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் படைப்பீங்க? சாப்பாடு குட்டிச்சாத்தானுக்கு மெயின் ஆயிட்டு நிவேத்தியம் போடும்போது சிக்கன், மத்தியம், கள்ளு, கோழி, ஆடு, போத்து இதெல்லாம் போட்டுடும். பீஃப், போத்து, போத்து மாம்சம் ஒழிச்சு எல்லா மாம்சமும் இதாயிட்டு காரியங்களாயிட்டு நிவேத்தியம் போட்டு. விமோத் சாமி என்கிட்ட பேசும்போது இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் சொன்னாரு. இந்த விஷ்ணு மாயா கிட்ட நாம என்ன வேண்டுதல் வச்சாலும் குட்டிச்சாத்தான் மூலமா அதை நிறைவேற்றி கொடுக்குமா. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு டீல் பேசிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப தொழில் பிரச்சனை இருக்கு. அது சரியாக லாபத்துல குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இங்க தரதா வேண்டுதல் வைக்கணும்னு இவங்க சொல்றாங்க. பிரச்சனை தீர்ந்ததும் பேசினபடி தொழில கிடைக்கிற லாபத்துல இங்க வந்து பங்கு கொடுக்கறத மறந்துடக் கூடாது. அப்படி குட்டிச்சாத்தானை ஏமாத்திடலாம்னு நினைச்சா அதோ கதிதான். தொழில மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டி இருக்கும்னு இவங்க சொல்றாங்க. இதனாலதான் குட்டிச்சாத்தான வழிபட ஒரு சில பேர் பயப்படுறாங்களோன்னு எனக்குள்ள தோணுச்சு. இருந்தாலும் விஷ்ணு மாயாவை கரெக்டா பயன்படுத்தி குட்டிச்சாத்தான்கள் மூலமா நம்மோட எல்லா பிரச்சனையில இருந்தும் விடுதலை கிடைக்கிறது உறுதினு சொல்றாரு விமோத். கேரளாவில என்ன பெரிய பெரிய பிசினஸ் காரியங்கள் எல்லாமே நடக்கும்போது சாமி விக்கிரகத்துல ஏற்றி சாமி பவர் எடுத்துட்டு போயிட்டு இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக சக்ஸஸ் ஆக வேண்டியது இருக்கு. டெவலப் ஆகும்போது அவருக்கு கிடைக்கிற ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் சாமிக்கு எல்லா இதிலும் காணிக்கையாயிட்டு கொடுத்து வச்சு கழிஞ்சா நல்லபடியாக டெவலப் ஆயிட்டு வரணும் அந்த சிஸ்டம் இருக்குது. தொழிலில் கிடைக்கிற லாபத்தில் இருந்து இந்த விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் கோயிலுக்கு பங்கு தருவதா வேண்டுதல் வைக்கிறதாகவும் அதனால தான் இந்த கோயிலுக்கு பல தொழில் அதிபர்கள் வந்து போறதாகவும் எனக்கு சொன்னாங்க. இன்னைக்கு பகல் 12 மணிக்கு ராகுகால பூஜை நடக்கும். பலர் அந்த பூஜையில கலந்துக்க வருவாங்கன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. அந்த சமயத்துல குட்டிச்சாத்தான் ஒருத்தரோட உடம்புக்குள்ள இறங்கி வந்திருக்கிறவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லும்னு எனக்கு சொன்னாரு விமோத். இவர்தான் ஸ்ரீராஜ். சின்ன வயசுல இருந்து இந்த கோயில பூசாரியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு 21 வயசு ஆகுது. இவருக்கு 15 வயசு இருக்கும்போது ஒரு நாள் விஷ்ணு மாயாவுக்கு வழக்கம் போல மூலஸ்தானத்துல பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு.
அந்த சமயம் இவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப ஊக்கரமா ஒருவித ஒளியை எழுப்பி வெளியே வந்து விழுந்திருக்காரு. முதல் தடவை குட்டி சாத்தான் தன் உடம்புல வந்த அனுபவத்தை பத்தி என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு ஸ்ரீராஜ். முதல் தடவை வரும்போது எப்படி இருந்தது? சரீரத்துல உடம்புல வரும்போது குட்டி சாத்தம் வரும்போது என்ன மாதிரி ஃபீலா இருந்தது? எதுவுமே தெரியாது அந்த சமயத்துல. ஒருத்தருக்கு 4 வருஷமா தன்னோட இடம் வித்து போகாம ரொம்ப பிரச்சனையில இருந்திருக்காரு. அதுக்காக இன்னைக்கு கலச பூஜை நடக்க போகுது. மாந்திரிக பூஜைய நேரடியா பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப த்ரில்லா இருக்கு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் மாந்திரீக பூமியான கேரளாவில குட்டிச்சாத்தான் வழிபாடுகளை பார்க்கவிருக்கேன். விஷ்ணு மாயா வழிபாடுகள் செஞ்சா 390 வகையான குட்டிச்சாத்தான்கள் நாம நினைக்கிற வேலைகளை செய்து கொடுக்கறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. பூஜை ஆரம்பமாச்சு. எல்லாரும் மூலஸ்தானத்தை பார்த்தபடி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோட உட்கார்ந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சேன். குட்டிச்சாத்தானுக்கு மதுபானங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜைக்கு வச்சாங்க. நம்ம ஊர் கருப்புசாமி மாதிரி இங்கேயும் பூசாரி உடம்புல குட்டிச்சாத்தான் இறங்கின உடனே மதுபானங்களை எல்லாம் ராவா குடிச்சிருவாரோன்னு எனக்குள்ள கற்பனை செஞ்சுகிட்டு இருந்தப்பவே கோயில் மணி சத்தமா அடிக்க தொடங்குச்சு. ஸ்ரீராஜ் மூலஸ்தானத்துக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாரு. ரொம்ப நேரமாகியும் அவர் இன்னும் வெளியே வரவே இல்லை. நேரம் ஆக ஆக எனக்குள்ள பதட்டம் அதிகமாயிட்டே இருந்தது. உள்ள போன ஸ்ரீராஜ் உள்ளே மயங்கி விழுந்துட்டாரோ இல்ல இன்னைக்கு குட்டிச்சாத்தான் அவர் உடம்புக்குள்ள வராதோ, இப்படியெல்லாம் பல கேள்விகள் என் மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் என்னோட கண்கள் மட்டும் இமைக்காம கதவையே பாத்துக்கிட்டு இருந்தது. எப்ப வேணும்னாலும் ஸ்ரீராஜ் வெளியே வரலாம்னு எதிர்பார்ப்போட இருந்த சமயத்துலதான் மணி சத்தத்தோட சலங்கை சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. குட்டிச்சாத்தான் ஸ்ரீராஜ் உடம்புக்குள்ள இறங்கிட்டாருன்னு உணர முடிஞ்சது. சலங்கை ஒளி கேட்ட கொஞ்ச நேரத்துல கதவை திறந்துகிட்டு கருவறைக்குள்ள இருந்து ஆடிக்கிட்டே வெளியே வந்தாரு ஸ்ரீராஜ். பார்க்கவே பயங்கரமா இருந்தது. தன்னோட உடல்ல சலங்கை மணிகளை கட்டிக்கிட்டு குட்டிச்சாத்தானோட வஸ்திரத்தை உடுத்தினபடி மலையாளத்துல குருவடின்னு சொல்லப்படும் குட்டிச்சாத்தானோட ஆயுதத்தை கையில வச்சு உக்கரமா ஆடிக்கிட்டே இருந்தாரு ஸ்ரீராஜ். அந்த சமயத்துல விமோத் அவரு கையில பூக்களை கொடுத்தாரு. ஸ்ரீராஜ் அதை வாங்கி முன்னாடி இருந்த மக்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சாரு. அப்புறம் விமோத் குட்டிச்சாத்தானுக்கு வெத்திலை பாக்கு மடிச்சு அவருக்கு ஊட்டி விட்டாரு. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே முன்னாடி வந்தவங்களுக்கு பதில் சொல்ல தயாரானாரு ஸ்ரீராஜ். வந்திருக்கிறவங்க பிரச்சனைகளை பத்தி விமோத் குட்டிச்சாத்தான் இறங்கின ஸ்ரீராஜ் கிட்ட சொல்ல ஒரு விதமான ஒளி மூலமா பதில் சொல்ல தொடங்கினாரு ஸ்ரீராஜ். அதை கேட்டு வந்தவங்களுக்கு அந்த ஒளிக்கான விளக்கம் சொல்றாரு விமோத் சாமிகள். இவங்க பேரு ஜோதி. இவங்க கணவர் பிசினஸ் செஞ்சுகிட்டு இருக்காரு. பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த சமயம் நண்பர் மூலமா குட்டிச்சாத்தான் கோயில பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க. முதல்ல விமோத்த சந்திச்சு பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கு குட்டிச்சாத்தான் கிட்ட விளக்கங்களை கேட்டு சொல்லியிருக்காரு விமோத். பகவான் குட்டிச்சாத்தான் அவர் மேல வரும்போது அவரு துள்ளி குதிச்சு ஆடுறத முதல் முறையா பார்க்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அப்புறம் அவரு பேச ஆரம்பிச்சாரு, அவரு கத்துற மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ விமோத் தான் அவரு என்ன பேசுறாருன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் இவங்களோட கணவர் பிசினஸ்ல இருந்த எல்லா தடைகளும் நீங்கி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப இவங்க கணவரோட பிசினஸ்ல பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப பிஸியா இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. அங்க வந்திருந்த எல்லாரும் ஒவ்வொருத்தரா போய் தங்களோட பிரச்சனைகளுக்கு பதில் கேட்டு குட்டிச்சாத்தான் இறங்கின நிலையில இருந்த ஸ்ரீராஜ் முன்னாடி போய் நிக்க தொடங்கினாங்க. எல்லாருக்கும் வினோத ஒளி மூலமா பதில் சொல்லிட்டு அவங்களுக்கு பூக்களை தூவி ஆசீர்வாதம் செஞ்சாரு ஸ்ரீராஜ்.
அடுத்து நானும். இப்ப குட்டிச்சாத்தான் உடலில் இறங்கிய நிலையில இருந்த ஸ்ரீராஜ் முன்னாடி போய் உட்கார்ந்தேன். நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் நடக்குமான்னு கேட்டேன். கண்டிப்பா நடக்கும்னு தன்னோட ஆயுதத்தை எடுத்து வேகமா அசைக்க தொடங்கினாரு. நான் உற்சாகம் ஆயிட்டேன். நாம நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும்னு தோணுச்சு. குட்டிச்சாத்தான் தனக்குள்ள இறங்கின நிலையில ஆடிக்கிட்டே இருந்த ஸ்ரீராஜ் கால்ல தண்ணிய ஊத்தினாரு விமோத் சாமி. கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்கி முன்னாடி சாஞ்சு விழுந்துட்டாரு ஸ்ரீராஜ். இதெல்லாம் பார்த்து பிரமி படங்கிறதுக்குள்ள எனக்கு இன்னொரு செய்தியா சொன்னாரு விமோத் சாமி. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நள்ளிரவு கலச பூஜை நடத்தி அதுல குட்டிச்சாத்தானுக்கு படையல் வச்சு பலி கொடுக்க போறதாகவும் சொன்னாரு. இங்க பீடத்துல இருக்கிற இந்த 9 கற்களையும் ஆவாகனம் செய்து வைக்கப்பட்டு இருக்கும் குட்டிச்சாத்தான்களுக்கு இன்னைக்கு நைட் ரத்த பலி கொடுத்து ஒரு மாந்திரீக பூஜை நடக்கவிருக்கு. அது பயங்கர த்ரில்லிங்கா இருக்குங்கிற நினைப்பே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இன்னைக்கு 12 மணிக்கு கலச பூஜை நடக்க போகுது. ஒருத்தருக்கு 4 வருஷமா தன்னோட இடம் வித்து போகாம ரொம்ப பிரச்சனையில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்க வந்து குட்டிச்சாத்தான்ட்ட அருள்வாக்கு கேட்டிருக்காரு. அருள்வாக்குல கலச பூஜை பண்ணதுக்கு அப்புறம் 41 நாள்ல உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு கலச பூஜை நடக்க போகுது. இந்த கலச பூஜையோட முடிவுல குட்டிச்சாத்தானுக்கு பலி கொடுக்க போறாங்க. கேரளால நடக்க போற மாந்திரிக பூஜைய நேரடியா பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப த்ரில்லா இருக்கு. இரவு 12 மணிய நெருங்குச்சு. பூஜைக்கு தேவையான எல்லா வேலைகளும் ஜரூரா நடக்க ஆரம்பிச்சது. ஸ்ரீராஜ் பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தயார் செய்ய ஆரம்பிச்சாரு. அடுத்து கோயில சுத்தி விளக்குகளை ஏத்தி வைக்க ஆரம்பிச்சாங்க. இரவு நேரத்துல விளக்குகளால அலங்கரிக்கப்பட்ட கோயில பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. இப்ப பூஜை நடக்க போற இடத்துல கோலத்துக்கு நடுவுல ஒரு பெரிய விளக்கு. அதை சுத்தி 4 எல்லைக்கும் 4 சின்ன விளக்குகளை வச்சு பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் தயாரான நிலையில இருந்தது. இந்த நள்ளிரவு பூஜை மூலமா ரத்த பலி கொடுத்து இங்க இருக்கிற குட்டிச்சாத்தான்களை ஒரு முக்கியமான வேலைக்காக ஏவி விட போறாங்க. பொதுவா இது ரகசியமா நடத்தப்படும் ஒரு பூஜை. நம்மோட வேண்டுதலுக்கு இணங்கி இந்த பூஜையை ஷூட் பண்ண நமக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. குட்டிச்சாத்தான்களை நாம நினைக்கிற எந்த வேலையை செய்யவும் ஏவி விட முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பகீர் தகவலையும் நான் இங்க கேள்விப்பட்டேன். நம்ம ஊர்ல செய்வினை, பில்லிசூனியம், ஏவல் மூலமா எதிரிகளை மந்திரவாதிகள் பாதிப்புக்கு ஆளாக்குவாங்க. ஆனா இங்க குட்டிச்சாத்தான்களை பயன்படுத்தி நம்மோட எதிரிகளை உயிர் பலி வாங்கவும் முடியும்னு சொல்றாங்க. அதனால்தான் இந்த குட்டிச்சாத்தான் வழிபாடுல பல விஷயங்கள் இன்னமும் ரகசியமாவே இருந்துகிட்டு இருக்கு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கேரளாவில இருக்கேன். மாந்திரீக வழிபாடுகள்ல பிரபலமான கேரளாவில நடக்கும் குட்டிச்சாத்தான் வழிபாடுகளையும் ஒருத்தர் மேல குட்டிச்சாத்தான் இறங்கி வினோத ஒளி எழுப்பி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதை எல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். இங்க குட்டிச்சாத்தானுக்கு நடத்தப்படும் நள்ளிரவு பூஜைய பார்க்கத்தான் நான் இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் பேரு சுதீஷ். திருச்சூரை சேர்ந்தவர். இன்னைக்கு இவருக்காகத்தான் கலச பூஜை நடக்கவிருக்கு. இவரோட இடம் 4 வருஷமா விற்காம இருந்திருக்கு. இப்ப இங்க வந்து குட்டிச்சாத்தானோட ஆலோசனைய கேட்டிருக்காரு சுதீஷ். இவரோட நிலத்துல எதிரிகள் செய்வினை வச்சிருக்கிறதால தான் அந்த இடம் விற்பனையாகாம இருக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு. அத குட்டிச்சாத்தான்கள் மூலமா எடுக்கத்தான் இப்ப இந்த பூஜை நடத்தப்படுது. இந்த பூஜை செஞ்ச 41வது நாட்கள்ல இவரோட இடம் வித்துடும்னு குட்டிச்சாத்தான் மூலமா தகவல் கிடைச்சிருக்கு. கலச பூஜை செய்ய ஒரு நம்பூதிரி வந்திருந்தாரு. அவருக்கு நேரா சுதீஷ் உட்கார்ந்து இருந்தாரு. நானும் பூஜை நடக்கறத பாக்கணும்னு அங்க உட்கார்ந்து பூஜைய கவனிக்க தொடங்கினேன்.
செண்ட மேளங்கள் முழங்க நம்பூதிரி பூஜையை தொடங்கினாரு. சாஸ்திர சடங்குகள் நடக்க ஆரம்பிச்சது. வினோதமான சில முத்திரைகளை சுதிஷ பார்த்த மாதிரி பிரயோகம் செய்ய தொடங்கினாரு நம்பூதிரி. கலச பூஜை முடிஞ்சு வெளியே வந்த நம்பூதிரி குட்டிச்சாத்தானுக்கு பலி கொடுக்க தயாராக இருந்தாரு. குட்டிச்சாத்தான் பீடத்துல நாலு பக்கமும் தீப்பந்தம் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. குட்டிச்சாத்தானுக்கு மது கல் எல்லாம் படையல் வச்சிருந்தாங்க. கோழிய அறுத்து ரத்தத்தை பீடத்து மேல இருந்த கற்கள் மேல ஊத்துனாங்க. இடமே ஒரு உக்கிரமான வைப்ரேஷனோட மாறி இருந்தது. ஒரு பக்கம் பூஜை நடந்துட்டு இருக்கும் போதே ஸ்ரீராஜ் மூலஸ்தானத்துக்குள்ள போய் பூட்டிக்கிட்டாரு. சரி, குட்டிச்சாத்தான் தான் வரப்போகுது, இங்க ஏதோ அமானுஷ்யமா நடக்க போகுதுன்னு நானும் காத்திருக்க தொடங்கினேன். நான் நினைச்ச மாதிரியே குட்டிச்சாத்தான் அவர் உடம்புக்குள்ள இறங்கின நிலையில ஆக்ரோஷமா வெளியே வந்தாரு ஸ்ரீராஜ். பார்த்து இந்த பூஜை சிறப்பா இருந்தது, விரைவில் உன் இடம் விற்பனையாகும் சொல்லிட்டு நீ கொடுத்த பலியை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ரீராஜ் உடலை விட்டு குட்டிச்சாத்தான் வெளியேறுச்சு. இவரோட நிலத்தில் இருக்கிற செய்வினையை எடுக்க இப்ப ரத்த வழி கொடுத்து குட்டிச்சாத்தான்களை ஏவி விட்டுருக்காங்க. பீடத்துல இருக்கிற கற்கள்ல இருந்து ஏதோ வெளியேறினதை போல நான் உணர்ந்தேன். அந்த இடமே அமானுஷ்யமானதா மாறிக்கிட்டு இருந்தது. எனக்கு அதுக்கு மேல அங்க இருக்க முடியல. கேரளா மாந்திரீக பூஜைகள் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்னு மனசுக்குள்ள நினைச்சபடி அங்கிருந்து திரும்பி வந்தேன். அடுத்து வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகராஜ். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும்.